இரு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் பிரிட்டன் வரலாம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஏற்க மறுத்த பிரிட்டன், அதை செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் பிரிட்டன் வந்தாலும் தங்களை 10 நாட்கள் குவாரண்டைன் செய்து கொள்ள வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாக இந்தியாவும் இதே நிலைப்பாட்டை எடுத்ததால் அதிர்ந்து போன பிரிட்டன் அதன் நிலைப்பாட்டை மாற்றி வரும் 11ஆம் தேதி முதல் பிரிட்டன் வரும் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை என அறிவித்துள்ளது. இதேபோல் பிரிட்டனை அடைந்ததும் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படாது எனவும் பிரிட்டன் தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் இலக்கியம், மருத்துவம், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மரிய ரசாவும் ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முரடோவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இருவருக்கும் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நோபல் பரிசை பொறுத்தமட்டில் அமைதிக்கான நோபல் பரிசு நார்வேயிலும், பிற பரிசுகள் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமிலும் வழங்கப்படுகின்றன. குளிர்காலத்தில் காய்ச்சல் தடுப்பூசி அவசியம். பிரிட்டனில் வரும் குளிர்காலத்தில் கோவிட் தொற்றும் பிற காய்ச்சல்களும் முதன்முறையாக இணைந்து பரவ இருப்பதால் சுகாதாரத்துறையினர் அதிர்ந்து போய் நிற்கின்றனர். எனவே கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நபர்கள் இதன் தீவிரத்தை கருத்தில் கொண்டு காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தவும் முன்வர வேண்டும் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். குளிர்காலத்தில் பரவும் வைரஸ் காய்ச்சலாலும் கோவிட் தொற்றாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் மரணமடைவதற்கு 2 மடங்கு வாய்ப்பு இருப்பதாக ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.